Hi friends, welcome back to Confused Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நான் வந்து இன்னைக்கு என்னோட ரொட்டீன் வீடியோ ஒன்னு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ரொட்டீன் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்னோட டே ரொட்டீன் தான் எடுக்க போறேன். மார்னிங் பாத்தீங்கன்னா லக்ஷ்ணா வந்து ஸ்கூலுக்கு போகணும். லக்ஷ்ணா ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நான் வீடியோஸே எடுக்க கிடையாது, எந்த வீடியோவுமே நான் எடுக்கல மேக்ஸிமம். சரி, இன்னைக்கு ஒரு ரொட்டீன் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். காலையில நான் என்னென்ன லஞ்ச் அவளுக்கு ப்ரிப்பேர் பண்றேன், எப்படி ஸ்கூலுக்கு பேக் பண்ணி அனுப்புறேன்லாம் ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பாத்தீங்கன்னா கெஸ்ட் வராங்க அவங்களுக்காகவும் சேர்த்து வந்து நான் இன்றைக்கி சமைச்சிருக்கேன். அதில் நான் வீடியோவில் பாருங்கள் நான் என்னென்ன சமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஈவினிங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் சாய்பாபா கோயிலுக்கு போகணும். நான் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், போகவே கிடையாது. இப்போ ஒரு 3 வீக்ஸாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வீக்ஸ் போயிருக்கேன். இதுதான் 3rd week இந்த வீக்கு. என் லக்ஷ்ணா வந்து டியூஷன் விட்டு வந்தோடனே அப்படியே கூப்பிட்டு போயிட்டு அப்படியே வந்துடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா லக்ஷ்ணாவுக்கு வந்து லக்ஷ்ணாவுக்கு பார்த்தீங்கன்னா 3rd midterm எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அவள் வந்து இப்போ 2:15 அவளுக்கு ஸ்கூல் விட்டுருவாங்க. நான் போய் 2:30 அவளை நான் பிக்கப் பண்ணிக்குவேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் போய் தான் நான் லக்ஷ்ணாவும் பிக்கப் பண்ணணும். நான் உங்களுக்கு இன்னைக்கு என்னோட ரொட்டீன் வீடியோவில் எல்லாத்தையுமே உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம மார்னிங் வந்து இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ பாருங்கள், நான் வந்து ஜீரக தண்ணி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஜீரக தண்ணி வந்து நான் காலையில் எப்போயுமே வந்து எம்டி ஸ்டொமக்கில் வந்து குடிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இதை குடிச்சிட்டு தான் ஃபஸ்ட் நம்ம அடுத்தது நெக்ஸ்ட் வேலையை நம்ம பார்க்க போகிறோம். இந்த 1 கிளாஸ் ஜீரக தண்ணி வந்து டெய்லியும் காலையில் நீங்கள் இப்போ இந்த வெயில் டைமில் குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பாடி ஹீட்டாக இருந்துச்சுனாலும் இது வந்து அதை ரெடியூஸ் பண்ணி விட்டுரும். அதனால் நான் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா இந்த 1 கிளாஸ் வந்து நான் ஜீரக தண்ணி குடிச்சிட்றேன் காலையில். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சாம்பார் வைக்கிறதுக்கு வந்து அவரைக்காயும் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அவரைக்காய் சாம்பார் தான் வைக்க போகிறேன். இப்போ பருப்பு வேக வச்சுட்டேன். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரசத்துக்கு நான் வச்சுட்டேன். நான் 6:30 கெஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். 6:30 அப்படியே சமைக்க ஆரம்பிச்சுட்டு லக்ஷ்ணா வாங்கிக்கிற கரெக்டாக இருக்கும். தக்காளி இதாகிடுச்சு. இப்போ சாம்பாருக்கு வந்து நான் தாளித்து விட்டாச்சு. அவரைக்காய் போட்டு தான் சாம்பார் வச்சுருக்கேன். தக்காளி பார்த்தீங்கன்னா வேக வச்சு வச்சுருக்கேன். அது ஆறுனதுக்கப்புறம் தான் இது பண்ண முடியும். உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்காக நான் வேக வைக்கிறதுக்கு குக்கரில் வச்சுருக்கேன். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ரசத்துக்கு பார்த்தீங்கன்னா தாளித்து எல்லாம் இது பண்ணியாச்சு. தாளிச்சா மட்டும் போதும் ரசம். இப்போ உருளைக்கிழங்கு வந்து வெந்துருச்சு. உருளைக்கிழங்கு வெந்ததுக்கப்புறம் நீ உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி சின்ன சின்னதாக வச்சாச்சு. லக்ஷ்ணாவுக்கு வந்து லக்ஷ்ணாக்களவா அந்த குக்கரில் சாப்பாடு வச்சிட்டேன்னு நான் சொன்னால கெஸ்ட் வராங்கன்னு அவங்களுக்கு சூடாக வச்சுக்கலான்னு. இப்போ இது பார்த்தீங்கன்னா அந்த பொட்டேட்டோக்கு வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுற ஐட்டம்ஸு. இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மல்லி, சீரகம், சோம்பு, குருமிளகு, பட்டை, கிராம்பு, வரமுளகம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதை டை ரோஸ் பண்ணி மேலே தூவிட்டேன் அப்படியே, அவ்வளோதான். தாளிச்சு விட்டு வெறும் வெங்காயம் வணக்கி விட்டு தாளிச்சது தான். அதை அந்த பவுடரை மட்டும் அப்படியே மேலே தூவிட்டிங்கன்னா போதும். இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு, ரசம் ரெடி ஆயிடுச்சு. லக்ஷ்ணா வச்ச குக்கரில் பார்த்திங்கன்னா சாப்பாடு ரெடி. நீ லக்ஷ்ணா டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணுறது தான் நம்மளுக்கு வேலை. அவள் வந்து ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஜாம் போட்டு ப்ரெட் வேணும்னு சொன்னால் அது ரெண்டு ப்ரெட் போட்டு அதை அப்படியே ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டேன். ரெண்டுலேயுமே சாம்பார் சாப்பாடு தான் போட்டிருக்கேன். ஒன்று பொட்டேட்டோ பொரியல் கொஞ்சம் வச்சுருக்கேன். ஏன்னா பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு டிஃபன் பாக்ஸ் ரிட்டன் தான் கொண்டு வரா, ரசம் வேண்டான்ட்டா, அதனால் சாம்பார் தான் வச்சுருக்கேன். இப்போ இவளோட பேக்கிங் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது அவளுக்கு தலை சேவி நம்ம ரெடி பண்ணணும் அவளைய. இப்போ டிஃபன் பாக்ஸ்லாம் நான் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு தான் அவகிட்ட போவேன். பாருங்கள், குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ் மட்டும் மாற்றி நிற்கிறா. இனி அவள் தலையெல்லாம் சீவியாச்சு. சஸ்மிதா பார்த்திங்கன்னா பெட்ரூம்லேருந்து எழுந்திரிச்சு வந்து திருப்பியும் தூங்கிட்டுருக்கா. இப்போ இவள் வந்து லக்ஷ்ணா ரெடி ஆயாச்சு. திருப்பியும் வந்தால் வந்தவா பால் குடிச்சிட்டு திருப்பியுமே சோஃபாவில் படுத்து தூங்கிட்டு தான் இருக்கா. இப்போ லக்ஷ்ணா வந்து நீ ரெடியானது ரெடியாகி நீ கிளம்புனதுக்கப்புறம் தான் அடுத்த வேலையெல்லாம் பார்க்க முடியும். எனக்கு இவள் கிளம்புனா நீ அடுத்தது அவள் ரெடியாவா, எந்திரிச்சு அவள் உட்காருவா. இப்போ பார்த்தீங்கன்னா இவள் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா. லக்ஷ்ணா எக்ஸாம் இருக்குது லக்ஷ்ணாக்கு. இப்போ வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, அப்படி இருக்கும், மெஸியாக இருக்கும் கிச்சனே. இப்போ பாருங்கள், நான் இவ்வளோ பாத்திரம் இருக்குது, அடுப்பு இவ்வளோ இதாக இருக்குது, இதெல்லாத்தையும் இப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்குள்ளே சஸ்மிதா எந்திரிச்சிருவோம். அப்புறம் அவள் வேலையை பார்க்க கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே தொடச்சாச்சு. அவள் ஆனால் ஸ்டில் அவள் தூங்கிட்டு தான் இருக்கா. அதனால் நான் எல்லாமே தொடச்சு எல்லாம் நீட் பண்ணிட்டேன். கிச்சன் பூரா க்ளீன் பண்ணியாச்சு. ஏன்னா எனக்கு எந்த வேலையும் இல்லை. நான் வந்து பார்த்திங்கன்னா சஸ்மி எந்திரிச்சானா அவளை ரெடி பண்ணுற வேலை தான் நம்மளுக்கு. இப்போ அவள் எந்திரிச்சானா அவள் டக்குன்னு ப்ரஷ் பண்ணிட்டு வந்து சாப்பிட்டுட்டு உடனே குளிச்சுக்குவா. அதை அவளை பற்றி பிரச்சனை கிடையாது, டக்குன்னு ரெடி ஆகிக்குவா. லக்ஷ்ணா தான் கொஞ்சம் அப்படியே ரொம்ப லேட்டாக உட்காந்து ரெடி ஆவா. சஸ்மி அப்படி கிடையாது, எந்திரிச்சோடனே ஃப்ரெஷ் ஆகிக்குவா. எந்திரிச்சோடனே அப்படி நல்லா ரெடி ஆகிட்டு அவளை குளிக்க வச்சா வேலை முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரூம்குள்ளே இவ்வளோ வேலை இருக்குது. இனி பெட்ரூம் ஃபுல்லாக நீட் பண்ணணும், துணியெல்லாம் மடிக்கணும்,
அவங்க கிளம்புனாங்கன்னு பார்த்துக்கோங்களேன், பாதி வேலை இருக்கும். லக்ஷ்ணா அவங்க அப்பாவை வீட்டு விட்டு கிளம்பினோடனே நிறைய வேலை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ சஸ்மியை வந்து நான் குளிக்க வச்சாச்சு. சஸ்மி குளிச்சு ரெடி ஆகிட்டா, அவளும் காலையில் ப்ரெட் ஜாம் தான் சாப்பிட்டா. இப்போ வீடு பூரா நான் க்ளீன் பண்ணிட்டேன். இது பார்த்தீங்கன்னா இந்த ஃபவுண்டன் வந்து நான் வீட்டில் எப்போயுமே பார்த்தீங்கன்னா பகலில் போட்டு விட்றேன் மார்னிங் டைமில். அது வந்து ஒரு நீர்வீழ்ச்சி சவுண்டு மாதிரி வீட்டுக்குள்ளே கேட்டுகிட்டே இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது அதை பண்ணுறப்ப நல்லது அப்படின்னனால நான் சரின்னு சொல்லிட்டு பெட்ரூமில் ஒன்று ஹாலில் ஒன்று எப்பயுமே வந்து மார்னிங் டைமில் அதை போட்டு விட்டுட்ருக்கேன். இப்போ வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே கம்ப்ளீட்டாக ஓவர். நானும் குளிச்சுட்டு வந்தாச்சு, எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வாட்டர் பாட்டில், இந்த ஒரு பாட்டிலில் வந்து இந்த பாட்டிலில் ரெண்டு பாட்டில் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து வச்சிட்ருக்கேன் நான். ஆனால் இப்போ வச்சு இப்போ இந்த ஒரு 2-3 டேஸாக நான் அதில் வந்து அந்த ரெண்டு இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த ரெண்டு இது குடிச்சிடுறேன் தண்ணி. ஏன்னா வெயில் ஆரம்பிச்சிருச்சுல உங்களுக்கு, அதனால் இனி வந்து நம்மளே பார்த்துக்கணும் நல்லா. இப்போ வந்து நான் பாயாசம் வைக்க போகிறேன் கெஸ்ட்டுக்கு சொன்னேன்ல, அவங்களுக்கு நான் பாயாசம் இன்றைக்கி ரெடி பண்ணணும். இப்போ ஒயிட் ரைஸ் அவங்களுக்கு வச்சாச்சு, மணி பார்த்திங்கன்னா ஒரு 1:00 ஆயிடுச்சு, 1:30 வரேனாங்க. அதுக்குள்ளே இதை நான் செய்யணும். இப்போ வந்து பாயாசம் வந்து நம்ம இது வந்து நான் கேரமல் பாயாசம் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து நெய்யை ஊற்றிட்டு அதில் முந்திரி வந்து வறுத்து எடுத்துடுறேன். முந்திரி வறுத்து நம்ம தனியாக எடுத்து ஒரு ப்ரௌன் கலர் வரப்போ நம்ம தனியாக எடுத்து அதையே வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேமியா வந்து கொஞ்சம் நெய்யில் வந்து ஒரு மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வந்து நீங்கள் வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றி அதில் வந்து வேக வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம பால் ஊற்ற போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு கிளாஸ் நான் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி தான் ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கிளாஸ் தண்ணியை ஊற்றிட்டு அதை நல்லா வந்து வேகிற அளவுக்கு மட்டும் விட்டுருங்க. அது ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அது நல்லாவே வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பால் ஊற்றிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா வெந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது நல்லா வெந்துருச்சு பாருங்கள், அதோடய ஸ்டேஜ் தெரியுது பாருங்கள். இப்போ வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் வந்து நம்ம பார்த்திங்கன்னா பால் வந்து ஆட் பண்ணிக்கணும். இந்த பால் வந்து முதலே காய்ச்சி வச்சுட்டேன் ஏற்கனவே, காலையிலே காய்ச்சி வச்ச பால் தான். அதை வந்து அதுக்குள்ளே நான் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து கேரமல் பாயாசம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் இது இந்த பாயாசம் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதெல்லாம் ஊற்றவே வேண்டாம், கண்டென்சன் மில்க்கெல்லாம் ஊற்றவே வேண்டாம். ஏன்னா இது அவ்வளோ நல்லாயிருக்கும். இதிலையே அந்த மில்க்மேடே தேவலான்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாயாசம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா இப்போ இது நல்லா இந்த கொதி வர ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 1/2 கப்பில் வந்து அதுலேயும் 3/4 கப் சுகர் தான் நான் போட்டிருக்கேன். அதுலேயும் 1/4 கப் சுகர் நான் வச்சிட்டேன். ஏன்னா இது ரொம்ப வந்து சர்க்கரை அதிகமாக ஆட் பண்ணிங்கனாலும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து கேரமலும் பண்ணுவோம். அந்த கேரமலும் உங்களுக்கு சுகர் தான். அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அளவுக்கு சுகர் மட்டும் இதில் ஆட் பண்ணீங்கன்னா போதும். அதனால கொதிச்சு வர ஸ்டேஜில் அந்த சுகரை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது இன்னொரு பேனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்தது கேரமல் பண்ண போகிறோம். கேரமலுக்கு வந்து இந்த மாதிரி சுகரை மட்டும் இப்படி போட்டு விட்டுருங்க. அப்படியே தூவி விட்டுட்டிங்கன்னா அதே கேரமலைஸ்ட் ஆயிரும். ஒரு 2-3 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா அது அப்படியே அதே கேரமலைஸ்ட் ஆயிரும். நான் அதை வீடியோ எடுக்கவே மறந்துட்டேன். நான் அப்படியே செஞ்சுட்டே இருக்கும்போது கேரமலைஸ்டாக எடுத்து ஊற்றுறதே நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இப்படியே நீங்கள் விட்டுறலாம். விட்டுட்டிங்கன்னா அது அப்படியே கேரமலைஸ்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நான் எடுத்து ஊற்றியாச்சு. நான் அந்த எடுத்து ஊற்றுற அந்த கிளிப்பை வந்து நான் வீடியோ எடுக்கவே மறந்துட்டேன். இப்போ கேரமல் ஊற்றிட்டிங்கனாலே பாருங்கள் அதோட கலர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆயிரும். இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த குங்குமப்பூலாம் போடவே வேண்டியதில்லை, சாஃப்ரானே யூஸ் பண்ணாமே பாருங்கள் இந்த பாயாசம் வந்து இந்த கலரில் வந்துடும். இப்போ நம்ம வந்து முந்திரி வறுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதையும் ஆட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், அவ்வளோ நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். அந்த பொட்டேட்டோ பாருங்கள் என்ன நல்லா கலராக இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் அந்த ட்ரை ரோஸ் பண்ணி அந்த பவுடர் போட்டிங்கனாலே நல்லா இந்த அளவுக்கு கலர் வரும். இப்போ இதெல்லாமே செஞ்சாச்சு, நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. ஒயிட் ரைஸுமே ஆயிடுச்சு. இனி அவங்க வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சாப்பிட்றது தான் வேலை. இனி சஸ்மிதா பாருங்கள் நம்ம ஃபோன் கேட்டுட்டு ரகலை பண்ணுறான். ஒயிட் ரைஸும் குக்கரில் இறக்கி வச்சாச்சு நான். இனி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் அடுத்தது ஈவினிங் வ்ளாக் கண்டினியூ பண்ணியாச்சு. ஈவினிங் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் சொன்னால சாய்பாபா கோயிலுக்கு போனோம்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போனோம். கோயிலில் போய் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு கரெக்டாக நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா ஒரு 7:30-8 அந்த மாதிரி இருக்கும். அதனால் கரெக்டாக தங்கத்தேர் ஒரு டைமில் நாங்கள் அந்த தேர் டைமில் போயிடுவோம். இப்போ தங்கத்தேர் இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சாமி கும்பிட்டாச்சு. ஏன்னா உள்ளெல்லாம் போக முடியல, ஆராய்ச்சி டைம் ஆகிடுச்சு. அதனால் எல்லோரும் உள்ளே உட்காந்துட்டு தான் இருக்காங்க. நான் வெளியே நீங்கள் சாமி கும்பிட்டுட்டேன், தங்கத்தேரும் கும்பிட்டாச்சு. வந்தோம், பிரசாதம், புதினா ரைஸும், அப்புறம் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை,
அப்புறம் அவங்க எப்பயும் மாதிரியுமே கேசரி கேசரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாளுமே அந்த எல்லா வீக் தேர்ஸ்டேயும் அந்த கேசரி கிடைக்கும். முடிச்சாச்சு நாங்கள் சாப்பிட்டுட்டும் வந்து கொஞ்ச நேரம் உட்காரலாம் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்தோம். இதுங்கெல்லாம் ஒரே ரவுஸு. நான் வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு கூட தான் போயிருந்தேன், ஃப்ரெண்டை சேர்ந்தோ அவளோட பொண்ணு தான் அது. எல்லாம் மூணு பேரும் சேர்ந்துட்டு ஒரே ரவுஸு, எல்லாம் ஒரே ஆட்டம், எல்லாம் விளையாண்டு இருந்துச்சுங்க. நல்லா விளையாண்டு முடிச்சுட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இதோட வ்ளாகை வந்து நான் முடிச்சுக்கிறேன். இனி ஒரு வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.